நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மணல் ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோங்க. அப்படி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் ரோட்டு ஓரமாக ஒரு சீதாப்பழ மரம் இருந்துச்சு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா யாரோட வீட்டிலுமே இல்லை, ரோட்டு ஓரமாக சின்னதாக இருந்த அந்த மரத்தில் இவ்வளோ பழங்கள் இருக்குது. இந்த சீதாப்பழம் அந்த மரத்தில் இவ்வளோ பழங்கள் இருந்துச்சு. இதை நம்ம பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆனால் சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வர சீதாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இதெல்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை, அது ரோட்லே அழகாக வளர்ந்து அதிலே காய் விட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இந்த பழத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்மளும் 90s கிட்ஸ் தான், சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. சரி, நம்ம அதையும் அப்படியே நம்ம நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமே சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்தோம். இந்த ஒரு சின்ன மரம் தான் இது. இந்த சின்ன மரத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் இருக்குது, நிறைய காய்கள் இருக்குது. இதில் நிறைய பழுக்கிற கண்டிஷனில் இருக்குது. இந்த காய்கள்லாம் நல்லாவே இருக்குது இதை பார்க்குறதுக்கு. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த சீதாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம 1 ரூபாய்க்கு ஒரு சீதாப்பழம் சொல்லிட்டு வாங்கியிருப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் விற்கிறாங்க, அதுவும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் இது வந்து ரோட்டு வாரத்தில் அங்கே இருக்கிற அந்த ஒரு என்வரன்மெண்ட்டில் வளர்ந்த பழங்கள் இது எல்லாமே நல்லாவே இருக்குங்க. இது கிட்டத்தட்ட பழமாக ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு நிறையா. அதில் நம்ம சிலதை பிரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த சீதாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸு, மினரல்ஸு, தேவையான சர்க்கரை இது எல்லாமே இருக்குங்க. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம இந்த சீதாப்பழ கொட்டையை வச்சுமே நம்ம விளாண்டுருந்துருப்போம். சின்ன வயசில் வட்டம் போட்டு அழகாக அதுலேருந்து எடுத்துட்டு அழகலாண்டு வந்திருப்போம். அந்த ஞாபகம்லாம் இப்போ வந்துச்சு. இந்த பழத்தை நம்ம பிரிச்சிருக்கோம், பிரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது பழுக்க கண்டிஷனில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நம்ம அந்த மரத்துலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம ஒரு 3 காய் பிரிச்சுட்டு வந்தோம். இதெல்லாமே பழுத்துறோம், 2 நாளில் அந்த மாதிரி பழுத்துறோம். நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து இது மாதிரி தான் பிரித்து பழுக்க வச்சுருப்போம். அப்படியே இதெல்லாமே நல்லா பழுத்துறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போயே ஓரளவுக்கு நல்லா பழுத்துடுச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகுது, நல்லாவே பழுத்துடுச்சு. இப்போ வர அந்த பழம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பெருசு பெருசாக இருக்குது. கடைகள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், அதை பார்க்கவே இந்த சீதாப்பழம் தானான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம நேச்சுரலாக நம்ம சும்மா ரோட்டில் வளர்ந்துருந்த ஒரு மரத்தை நம்ம அதுலேருந்து நம்ம பிரிச்சுட்டு வந்திருக்கோம். இன்னமும் அதில் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இது இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸு, இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான சர்க்கரை இது எல்லாமே இதில் இருக்கும். ஒரு நேச்சுரலாக நம்மளுக்கு இந்த பழம் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து சும்மா போகும்போது ரோட்டு வாரத்துலேருந்து அந்த மரத்துலேருந்து நம்ம பிடிச்சிட்டு வந்தது இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்லாவே இருக்குது. பார்த்தாலே தெரியும் நீங்களும் சின்ன வயசில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சில அனுபவங்களாம் இருக்கும். அது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களாம் பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காய் இருந்தாலே போதும், நாங்கள் லைட்டாக பழுக்க வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம். டெய்லியும் பார்த்துட்டே இருந்து அது எப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும்னு பார்த்துட்டு வந்து பிரிச்சிடும். பிரித்து வீட்டுக்கு எடுத்து வந்து அது பழு பானையில் போட்டு பழுக்க வச்சு சாப்பிடும். இப்போ அந்த ஞாபகம் தான் வந்தது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பர்களே. நன்றி.